Hi, hello to everyone. This is my channel, Learning Literature and Language. In the channel, மூலமா நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ் நம்ம ஓன் மதர் டங்க் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அப்ஹில் அப்படிங்கிற போயம் பார்க்க போகிறோம். இதை கிறிஸ்டினா ராசிட்டி வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த போயமுக்கான ஷார்ட் சம்மரி என்ன அப்படின்னா, இந்த போயமில் மொத்தம் ரெண்டு கேரக்டர்ஸ் ரன் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா நரேட்டர், இல்லைனா ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் சொல்லலாம். ரெண்டாவது யாருன்னா கைடு, அதாவது ஸ்பீக்கரோடைய கைடாக இருக்கிறவங்க. ஸோ இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் நடக்கிற கான்வர்சேஷன் அந்த இதை தான் இந்த போயமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் மெத்தட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நரேட்டர் இல்லைனா ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் வந்து கைடு கிட்ட, அவருடைய கைடு கிட்ட க்வெஸ்சன் கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் கைடு வந்து ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் இல்லைனா நரேட்டர் கிட்ட ஆன்சர் சொல்கிற விதத்தில் வந்து இந்த போயமை அமைச்சிருக்காங்க. இந்த நரேட்டரும் ஸ்பீக்கரும் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ராவலில் இருக்காங்க. ஸோ அந்த ட்ராவலில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் மைய தீமாக வந்து இந்த போயமில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் வந்து கைடு பார்த்து என்ன க்வெஸ்சன் கேட்குறாரு அப்படின்னா, நாம் இந்த ரோடில் ஒரு ஜேர்னி, ஒரு லாங் ட்ராவலில் மேற்கொண்டிருக்கோம். ஸோ இந்த ஜேர்னியில் வந்து ரோடு வந்து இப்படி தான் மேடும் பள்ளமாக இருக்குமா அப்படின்னு கைடு கிட்ட க்வெஸ்சன் கேட்குறாரு. அதுக்கு கைடு என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் இப்படி தான் இருக்கும், நாம் நம்மளுடைய எண்டு அதாவது நம்ம டெஸ்டினேஷனை போய் அடைகிற வரைக்கும் ரோடு வந்து இப்படி தான் மேடும் பள்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்வார். ரெண்டாவது என்ன க்வெஸ்சன் வந்து ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் கைடை பார்த்து கேட்பார் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, இது வந்து ஃபுல் டேயும் எடுத்துக்குமா அப்படின்னு கேட்பார். அதுக்கு கைடு என்ன சொல்வார்னா, ஆமாம் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நம்மளோட ட்ராவல் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்வார். அதுக்கப்புறமா மூணாவது என்ன க்வெஸ்சன் கேட்பார் அப்படின்னா, நாம் நைட்டு தான் போவோம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே நமக்கு தங்குறதுக்கு இல்லைனா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏதாவது பிளேஸ் இருக்குமா அப்படின்னு ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் வந்து கைடு கிட்டே கேட்பார். அதுக்கு கைடு என்ன சொல்வார்னா, ஆமாம் நம்ம நைட் டைம் அங்கே போகிறோம். ஸோ அங்கே ஒரு டார்க்னஸான இடம் இருக்கும், அங்கே ஒரு ரூஃப் போட்ட ஒரு இடம் நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்வார். அதுக்கப்புறமா ஸ்பீக்கருக்கு வந்து இங்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்னது டார்க்னஸில் ஒரு இடமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். மறுபடியும் அவர் என்ன கேட்பார்னா, நீங்கள் டார்க்னஸ்ஸான இடம்னு சொல்கிறீங்க, அந்த இடத்துல என்னால் அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியுமா, டார்க்னஸில் ஏன் முகமே எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நம்ம தங்குற இடத்த கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்பார். இதுக்கு கைடு என்ன சொல்வார்னா, டார்க்னஸ்ஸான இடமா இருந்தாலும் நம்ம போய் தங்குற அந்த இன் அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம், நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்வார். ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்ன கேட்பார் அப்படின்னா, நம்ம கூட ட்ராவல் பண்ண ஏதாவது ட்ராவலர்ஸை அங்கே நம்மளால் பார்க்க முடியுமா, நம்ம அங்கே நைட்டில் நம்ம அவங்கள பார்ப்போமா அப்படின்னு கேட்பார். அதுக்கு வந்து கைடு என்ன சொல்வார்னா, ஆ கண்டிப்பாக நம்மளோட ட்ராவல் பண்ணால் அந்த வேஃபர்ஸ் வந்து நமக்கு முன்னாடியே அங்கே ரீச் ஆகிருப்பாங்க, நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாவும் ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் கைடு கிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்பார்னா, நம்ம அங்கே போயிட்டு நாக் பண்ணுமோ கதவை, இல்லைனா நம்ம போய் யாரையாவது கூப்பிடணுமோ, நாங்கள் வந்துட்டோம் எங்களை வந்து கூப்பிட்டு போங்க அந்த மாதிரி நாங்கள் ஏதாவது கூப்பிடணுமோ அப்படின்னு கேட்பார். ஸோ அதுக்கு வந்து கைடு என்ன சொல்வார்னா, நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், நம்ம வர்றதுக்கு முன்னாடி அந்த டோருக்கு பக்கத்தில் அவங்க நின்றுட்டுருப்பாங்க, ஸோ அவங்க நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்வார். அண்ட் இதெல்லாம் கேட்டு மறுபடியும் அவருக்கு என்ன க்வெஸ்சன் இருக்கும் அப்படின்னா, சரி நம்ம போய் தங்க போகிறோம்ல இடம், அங்கே நம்மளால் கம்ஃபர்ட்டாக தூங்க முடியுமா, நம்மளோட டயர்ட்னஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸான ரெஸ்ட்டு வந்து நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பார். ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, ஆமாம் நம்ம அங்கே வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லைனா ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை எல்லாம் நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ரெஸ்ட்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்வார். இதை எல்லாத்தையும் முடித்து கடைசியாக என்ன கேட்பார் ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் கைடு கிட்டனா, நம்ம எல்லாருக்குமே தூங்குறதுக்கு அங்கே பெட்டு இருக்குமா அப்படின்னு கேட்பார். அதுக்கும் நம்ம கைடு என்ன சொல்வார்னா, நம்ம எல்லாரும் தூங்குறதுக்கு அங்கே பெட்டு இருக்குது அப்படின்னு சொல்வார். ஸோ இப்படி ஸ்பீக்கருக்கும் நம்ம கைடுக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் க்வெஸ்சன் மெத்தடில் இருக்கக்கூடியதை தான்
இந்த போயம்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போயம் லைனை வந்து அப்படி அப்படி படித்து அதுக்கான சம்மரியாக தான் நான் ஷார்ட் சம்மரியாக சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த போயமுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா டீப் அனலைஸ் பண்ணோம் இல்லைனா உள்ளார்ந்த கருத்துகள் என்ன அப்படிங்கிறத போய் பார்த்தோன்னா நிறைய மீனிங்ஸ் வந்து இதில் இருக்குது. இந்த போயமில் வந்து எதுக்காக எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, இவர் வாழ்ந்த அந்த விக்டோரியன் பீரியடில் வந்து பீப்புள் வந்து கேபிட்டலிஸ்டிக்கோட ப்ரொடெக்ஷன்லேயும் இம்பர்லிசம்லேயும் வந்து அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்த பாதிப்புனால வாழ்க்கையில் வாழ்கிற வரைக்கும் தான் கஷ்டம், இறந்ததுக்கப்புறமா நமக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத பாதிக்கப்பட்ட அந்த விக்டோரியன் ஏஜில் இருந்த பீப்புளுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த போயமை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. இதுதான் இந்த போயமுக்கான ஷார்ட் சம்மரியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த போயமுக்கான ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த போயமில் டோட்டலாக 4 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்சாஸ்லேயும் 4 லைன், டோட்டலாக 16 லைன்ஸ் கொண்டது தான் இந்த போயம். இந்த போயமுக்கான ரைமிங் ஸ்கீம் என்னென்னா ABAB அப்படிங்கிறது. இப்போ இந்த போயமுக்கான டைட்டில் பற்றி பார்க்கலாம். இந்த போயமோட டைட்டில் அப் ஹில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கான அலிகோரியா இருக்கு அப்படின்னா லைஃப் அண்ட் டெத்துக்கான அலிகோரியா இருக்கு. அதாவது வாழ்க்கையோட ஆரம்பத்துல இருந்து நம்ம இறக்குற வரைக்கும் மேடும் பள்ளமான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கடந்திருக்கலாம். அதாவது டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறதும் சரி, பெயின் அப்படிங்கிறதும் சரி, நம்ம நிறையா வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணதுக்கு அப்புறமா டெத் அப்படிங்கிறதன் மூலமா நமக்கு ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கு. டெத்துக்கு அப்புறமா நம்ம ஹெவனில் போய், அதாவது கிறிஸ்டினிட்டி பிலீஃப் படி ஹெவனில் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது. அதை வந்து சொல்கிறது தான் இந்த அப்ஹில் அப்படிங்கிற போயமாக இருக்குது. இன்னும் இதை தாண்டி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜேர்னியை வந்து ரெஃபர் பண்ணுற விதத்தில் இருக்கலாம். லைஃப் அப்படிங்கிற அந்த ஜேர்னியை ரெஃபர் பண்ணுறதுக்காக டைட்டில் வச்சுருக்கலாம். இல்லைனா ஒரு சர்டன் கோல் நமக்கு இருக்குது. அதாவது நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற சும்மா கஷ்டத்துலேயே மட்டும் இல்லை, அதுக்குன்னு ஒரு கோல் இருக்குது, அதை சொல்கிறதுக்காகவும் அப்ஹில் அப்படிங்கிற டைட்டில் வச்சுருக்கலாம். இல்லைனா ஏதோ சம்திங் ப்ராசஸ் ஆக போகுது, ஏதோ ஒன்று வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம், அதை வந்து குறிக்கிறதுக்கும் அப்ஹில் அப்படிங்கிற டைட்டில் வந்து நம்ம கிறிஸ்டினா ராசிட்டி வந்து வச்சுருக்கலாம். ஸோ இந்த போயமுடைய சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா இருக்குது, அண்ட் இமேஜினரியும் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த போயமுக்கான லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே வரலாம். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா இப்போ நான் ரீட் பண்ணுறேன். டஸ் த ரோட் வெண்ட் அப் ஹில் ஆல் த வே எஸ் டு த வெரி எண்ட் வில் த டேஸ் ஜேர்னி டேக் த ஹோல் லாங் டே ஃப்ரம் மூன் டு நைட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் பார்த்தோன்னா ரெண்டு க்வெஸ்டின் வந்து ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் வந்து கைட் கிட்டே கேட்குறாரு. ஸோ கைடும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கான ஆன்சரை, ரெண்டு ஆன்சரையும் வந்து ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் நீங்கள் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நாம் இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம்ல அந்த சாலை, இந்த சாலை வந்து ரொம்ப மேடும் பள்ளமுமாக இருக்குது, இதே மாதிரி தான் ஆல் த வே, அதாவது நம்ம இதுக்கப்புறமும் மேற்கொள்கிற அந்த பயணத்துலேயும் ரோடு இப்படி தான் வந்து மேடும் பள்ளமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு கைடு என்ன சொல்கிறாருன்னா எஸ் டு த வெரி எண்ட், அதாவது ஆமாம் நம்ம இதுக்கப்புறம் பயணம் பண்ணுற ரோடுமே மேடும் பள்ளமாக தான் இருக்கும். எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா டு த எண்ட், அதாவது நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுற வரைக்கும் ரோடு அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஜேர்னி வந்து ஹோல் டேயுமே இருக்குமான்னு கேட்குறாரு. அதுக்கான பதில் என்னன்னா ஆமாம் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இருக்கும் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ நம்ம படித்து படித்து ரீட் பண்ணோன்னா அதுதான் வந்து சம்மரியாக இருக்கும். ஆனால் அதுக்கான உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த ரோடு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையுடைய பயணத்தை வந்து குறிக்குது. ஸோ சாதாரணமாக ஒரு ட்ராவல் வந்து ஒரு ட்ராவலர் வந்து ரோட்டில் தான் பயணம் பண்ணுவாங்க இல்லையா, அதனால தான் இங்கே ரோடு அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத அந்த பயணத்தை வந்து குறிக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் என்ன கேட்குறாருன்னா, நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பயணம் வந்து மேடும் பள்ளமா, அதாவது ரொம்ப பெயின் நிறைஞ்சதாகவும் கஷ்டம் நிறைஞ்சதாகவும் தான் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கான பதில் வந்து என்ன அப்படின்னா, ஆமாம் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட எண்டு நம்மளோட வாழ்க்கையோட முடிவு வரைக்கும் நமக்கு பெயின் இருக்க தான் செய்யும் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு டூ லைனுக்கான உள்ளார்ந்த மீனிங்காக இருக்குது. ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, வாழ்க்கையை பற்றி, நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பயணம் வந்து
ஹோல் டே, அதாவது நம்ம ஹோல்மே நம்ம வாழ்கிற அந்த வருஷம் ஃபுல்லுமே இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில் என்னென்னா, ஆமாம், மார்ன் டு நைட். இங்கே மார்ன் டு நைட் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, பர்த் டு டெத். ஸோ ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் பயணத்தை எப்போ ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, அவன் பிறக்கிறது மூலமாக ஆரம்பிக்கிறான். அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்போ அந்த பயணத்தை முடிக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய டெத் அப்படிங்கிறதன் மூலமாக முடிக்கிறான். ஸோ இந்த உள்ளார்ந்த மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பயணத்தில் மேடும் பள்ளமும் இருக்கும். இந்த வாழ்க்கை அப்படிங்கிற பயணம் வந்து நம்மளுடைய பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவுக்கான அந்த டீட்டெயிலாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் பார்த்தோன்னா, மை ஃப்ரெண்ட் அப்படின்னு கைடு வந்து ஸ்பீக்கரை பார்த்து சொல்கிறார். இந்த மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கிறிஸ்டினா ராசிட்டி வந்து எதுலேருந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னா, பைபிள்லேருந்து எடுத்துருக்கலாம். ஏன்னா பூமியில் ஏசு கிறிஸ்து வந்து வாழ்ந்தப்போ தன்னுடைய ஷீடர்களை அப்படி தான் கூப்பிட்டுருக்கிறாரு. இவங்க என்னுடைய ஷீடர்கள், நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அந்த வார்த்தையை தான் வந்து இங்கே கிறிஸ்டினா ராசிட்டி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது பைபிளிக்கல் அல்லூஷனாக இருக்குது. எங்கேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா, ஜான் 15th சாப்டரில் 14-15 வேர்ஸில் வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் அனலைஸாக இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டான்ஸா வாசிக்கலாம். பட் இஸ் தேர் ஃபார் த நைட் அ ரெஸ்டிங் பிளேஸ் அ ரூஃப் வென் த ஸ்லோ டார்க் ஹவர்ஸ் பிகன் மே நாட் த டார்க்னஸ் ஹைட் இட் ஃப்ரம் மை ஃபேஸ் யூ கேனாட் மிஸ் தட் இன். ஸோ இந்த ஸ்டான்ஸாவில் பார்த்தோன்னா மறுபடியும் ரெண்டு க்வெஸ்சன் கேட்குறாங்க. அந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சரும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் ஃபஸ்ட் என்ன க்வெஸ்சன் கேட்குறாரு அப்படின்னா, அங்கே ஏதாவது ரெஸ்டிங் பிளேஸ் நம்ம நைட்டு கிடைக்குமா, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நைட் ஏதாவது பிளேஸ் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா, ஆமாம், அங்கே ரூஃப் போட்டு ஒரு இடம் இருக்கும், ஆனால் என்ன அங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன க்வெஸ்சன் கேட்குறாருன்னா, இருட்டாக இருக்கும்னு சொல்கிறீங்களே, ஐயோ இருட்டில் என் முகமே தெரியாதே அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்காக கைடு என்ன சொல்கிறாருன்னா, ஓ முகம் தெரியாது தான், இருந்தாலும் நம்ம போய் சேர்றதுக்கான அந்த இடத்த வந்து நம்ம மிஸ் பண்ண மாட்டோம், நம்ம கண்டிப்பாக அந்த ரெஸ்டிங் பிளேஸை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஞ்சாவோடைய உள்ளார்ந்த மீனிங் என்ன அப்படின்னா, ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் வந்து கைடு கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஏதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அதாவது நான் இறந்ததுக்கு அப்புறமா நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏதாவது பிளேஸ் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கைடு என்ன சொல்கிறாருன்னா, ஆ இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே ரெஸ்டிங் பிளேஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இறந்ததுக்கு அப்புறமா கிறிஸ்டினிட்டி பிலீஃப் படி ஹெவனுக்கு போகிறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து இங்கே ரெஃபர் பண்ணுது. அடுத்தது வந்து ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் என்ன க்வெஸ்சன் கேட்குறாருன்னா, அது வந்து ரொம்ப டார்க்னஸாக இருக்குமே, என்னோட முகம் கூட தெரியாது அந்த டார்க்னஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, நான் ரொம்ப பாவம் செஞ்ச மனுஷனாக இருக்கேனே, ஸோ என்னோட பாவம், நான் தப்பு பண்ணுற மனுஷனாக இருக்கிறனால என்னால் ஹெவனுக்கு போய் ரீச் ஆக முடியாதா அப்படின்னு கேட்குற மாதிரி இதோட உள்ளார்ந்த மீனிங் இருக்குது. அதுக்கு கைடு என்ன ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்னா, யூ கேனாட் மிஸ் தட் இன், அதாவது ஹெவனுக்கு போகிற சான்ஸை நீ லூஸ் பண்ண மாட்ட, கண்டிப்பாக நீ ஹெவனுக்கு ரீச் ஆகும் மூலமாக வந்து நீ ரீச் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காருன்னா, கிறிஸ்டியனிட்டியில் வந்து கன்ஃபெஷன் எடுப்பாங்க, அதாவது பாவ மன்னிப்பு கேட்பாங்க இல்லையா, ஸோ அதன் மூலமாக வந்து நீ ரீச் ஆவ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டான்ஸாக வாசிக்கலாம். ஷல் ஐ மீட் அதர் வேஃபேர்ஸ் அட் நைட் தோஸ் ஹூ ஹாவ் கோன் பிஃபோர் Then must I knock or call when just in a sight? They will not keep you standing at the door. ஸோ இந்த ஸ்டான்ஸாவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் வந்து நம்ம கைடுக்கிட்ட கேட்குறாரு, நான் யாராவது வேஃபேர்ஸை பார்ப்பேனா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது வேஃபேர்ஸ்னால் யார்னா, ரோடில் ட்ராவல் பண்ணும்போது அங்கே ஒரு ட்ராவலர்ஸ் வந்து கிடைப்பாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸாக, ஸோ அவங்க தான் வேஃபர்ஸ். ஸோ நான் யாராவது என் கூட இருக்கிற அந்த ட்ராவலரை பார்ப்பேனா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கைடு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நம்மளுடைய அந்த வேஃபர்ஸ்லாம் உனக்கு முன்னாடியே அங்கே ரீச் ஆகியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அடுத்து என்ன கேட்குறாரு ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் அப்படின்னா, டோருக்கு பக்கத்தில் போயிட்டு கதவை தட்டணுமா இல்லை யாரையாவது கூப்பிடணுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து கைடு என்ன சொல்வார்னா, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், உன்னை யாரும் டோருக்கு அந்த பக்கத்தில் வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க, இட் மீன் உன்னை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு எல்லாரும் அங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து இந்த ஸ்டான்ஸால சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடக்கான உள்ளார்ந்த மீனிங் என்ன அப்படின்னா, எனக்கு முன்னாடி என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஹெவனில் யாராவது இருப்பாங்களா, இட் மீன் பிலவுடடா, இவங்களுக்கு இவரோட பிலவுடட் யாராவது இறந்துருப்பாங்களா, ஸோ அப்படி எனக்கு முன்னாடி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பதில் என்னென்னா, ஆமாம், உனக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து ஹெவனை ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து என்ன க்வெஸ்சன்னா, நான் ஹெவனுக்கு போய் ரீச் பண்ணிட்டேன்,
நான் ரீச் ஆகிட்டேன், நான் இறந்துட்டேன், இறந்து நான் ஹெவனுக்கு போயிட்டேன் அப்படின்னா அங்கே போயிட்டு நான் வந்து காத்துட்டு இருக்கணுமா, என்னை யாராவது கூப்பிடுவாங்க, நான் அந்த கதவு பக்கத்தில் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வந்து நம்ம கைடு என்ன சொல்வார்னா, நீ அப்போல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், ஹெவனில் வந்து ஒன்று ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸாவுடைய லாஸ்ட் டூ லைன் வந்து எதுக்கான அல்லூஷனாக இருக்குது அப்படின்னா பைபிளிக்கல் அல்லூஷனாக இருக்குது. ஸோ அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பைபிளுடைய லாஸ்ட் புக்காக இருக்கக்கூடிய ரிவலேஷன் அப்படி வெளிப்படுத்துதல் அப்படிங்கிற அந்த புக்கில் சாப்டர் 3 20th வேர்ஸோடைய அந்த அல்லூஷன் தான் வந்து தேர்ட் ஸ்டான்ஸாவோடைய லாஸ்ட் 2 லைன்ஸாக இருக்கு. ஸோ லாஸ்ட் ஃபைனல் ஸ்டான்ஸா, ஷால் ஐ ஃபைண்ட் கம்ஃபர்ட் ட்ராவல் சோர் அண்ட் வீக் ஆஃப் லேபர், யூ ஷால் ஃபைண்ட் தி சம், வில் தேர் பி பெட்ஸ் ஃபார் மீ அண்ட் ஆல் ஹூ சீக், ஏ பெட்ஸ் ஃபார் ஆல் ஹூ கேம். மீனிங் என்ன? ஸோ இந்த லைனுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஸோ ரொம்ப கஷ்டமான ட்ராவல் மேற்கொண்டிருக்கேன், அங்கே போயிட்டு நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியுமா, என்னால் நான் கம்ஃபர்டபுளாக ரெஸ்ட் எடுக்க முடியுமா அங்கே அப்படின்னு கேட்குறாரு. இங்கே எதை மீன் பண்ணி கேட்குறாங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை மீன் பண்ணி கேட்குறாரு. ஸோ அதுக்கு கைடு என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக உன்னால் அங்கே நல்லாவே ரெஸ்ட் எடுக்க முடியும்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன க்வெஸ்சன்னா, நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எனக்குன்னு தனி பெட் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு மட்டும் இல்லை, அங்கே வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெட் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆமாம் எல்லாத்துக்குமே பெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதுக்கானதுக்கான உள்ளார்ந்த மீனிங் என்ன அப்படின்னா, நான் ஹெவனுக்கு ரீச் ஆகிட்டேன் அப்படின்னா என்னால் ஹெவனில் ஒரு கம்ஃபர்டான லைஃப்பை வந்து மேற்கொள்ள முடியுமான்னு கேட்குறேன்னா, வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பயணத்தில் நான் ரொம்பவே நொந்து ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன், ஸோ இறந்ததுக்கு அப்புறமாவது நான் ஹெவனில் நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழ்வேனா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கான பதில் என்னன்னா, ஆமாம் நீ பூமியில் தான் கஷ்டப்பட்டுட்ட, ஆனால் இறந்ததுக்கு அப்புறமே ஹெவனில் நல்லா வாழ்வ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக ஃபைனலாக என்ன கேட்பாருனா, நான் தூங்குறதுக்கு எனக்குன்னு தனி பெட் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்குன்னு தனி பெட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட் மீன் என்னோடய தனிப்பட்ட சந்தோஷத்தை என்னால் அங்கே காண முடியுமா, என்னால் கண்டிப்பாக அங்கே உன்னால் கண்டிப்பாக அங்கே தனிப்பட்ட சந்தோஷத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஸ்டான்ஸாவுக்கான விளக்கமாக இருக்குது. இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸா வந்து எதுக்கான பைபிள் அல்லூஷனாக இருக்குது அப்படின்னா, பைபிளில் ஜான் அப்படிங்கிற புத்தகத்தோடைய 14th சாப்டரில் 2 and 3 வேர்சஸ் இருக்காங்க. இதுதான் இந்த 4th லைனுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது, அண்டு லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷனாகவும் இருக்கும். இது நம்ம இடையிலேயே பார்த்தோம்னா நிறைய பைபிளிக்கல் அல்லூஷன்ஸ் வந்து எடுத்திருக்காரு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு டிவோஷ்னலான ஒரு போயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது நம்ம இன்னும் நம்ம இதை வாக்கியத்தோடு சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்டினா ராசிட்டி எழுதின ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் தான். எதுக்கான கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இவங்க டிவோஷ்னல் லிட்ரேச்சரில் எழுதுறதுல ரொம்ப சிறந்தவங்க அப்படிங்கிறதோட எக்ஸாம்பிள் தான் இந்த போயமாக இருக்குது. இந்த போயமோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, சந்தேகமும் இருக்குது, அதுக்கான ஆன்சரும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப எக்ஸலண்ட் வேயில். இந்த போயமுடைய ஓவராலாக நம்ம வந்து சிம்பிள்ஸை வந்து பேசலாம், அதாவது இமேஜினரி பற்றி பேசலாம். நான் லைன் பை லைன் எக்ஸ்பிளேஷன் பேசியிருக்கேன், இப்போ நம்ம தனியாக அதை பற்றி பேசலாம். இந்த போயமில் பார்த்தோன்னா ரோடு அப்படின்னு நம்ம வாசிச்சிருப்போம். ரோடு எதை வந்து குறிக்குது அப்படின்னா, நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பயணத்தை வந்து சொல்கிறதுக்கு தான் ரோடுங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் செகண்ட் வந்து என்னென்னா, இந்த போயமில் வந்து மார்னிங் டு நைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, நம்மளுடைய பிறப்புலேருந்து இறப்பை வந்து ரெஃபர் பண்ணுறதா இருக்குது. இந்த போயமில் வந்து டார்க்கனிங் ஸ்கை அப்படிங்கிற வேர்டு இருக்கும், டார்க்னஸ் அப்படின்னு இருக்குல்லையே, அது எதை குறிக்குதுன்னா எண்ட் ஆஃப் த லைஃப் வந்து குறிக்குது. இந்த போயமில் இன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன் அப்படிங்கிறதுனா ரெஸ்டாரண்ட் இல்லையா. ஸோ அது வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, ஹெவன் பிளேஸ், அதாவது ஃபைனலாக ரெஸ்ட் எடுக்கிற அந்த ஹெவனை வந்து குறிக்கிறது தான் இன்னாக இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து நாக்கிங் த டோர், நான் வந்து கதவை தட்டணுமா அப்படின்னு கேட்பார் இல்லையா. ஸோ அது எதை காட்டுது அப்படின்னா, நான் ரொம்ப பாவத்தோடு இருக்கேன், ஸோ என்னோட பாவத்தை வந்து நான் போக்கணும்னா நான் போய் கன்ஃபெஷன் எடுக்கணுமா, ஸோ என்னோட பாவத்தால் அந்த ஹெவனை நான் மிஸ் பண்ணிவிடுவனோ, அதை குறிக்கிறதுக்கு தான் அந்த நாக்கிங் டோர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. இமேஜினரி என்ன அப்படின்னா, ஸ்லோ டார்க் ட்ராவல் சோர் அண்ட் வீக், இதெல்லாமே வந்து இமேஜினரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போயமோட லெசன் என்ன அப்படின்னா, வாழ்கிற வரைக்கும் நமக்கான ஒரு கடமை என்னென்னா, நம்மளுடைய கஷ்டங்களை வந்து மேற்கொள்ளணும், அதுக்கப்புறமா நம்ம இறந்ததுக்கப்புறமும் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை நமக்கு இருக்குது. ஸோ இந்த பெயின்ஃபுல்லான டாஸ்க்கை நீங்கள் எப்படியாவது ஓவர் கம் பண்ணி வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கிறிஸ்டினா ராசிட்டி வந்து இந்த அப்ஹெல் அப்படிங்கிற போயம் மூலமாக கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் இந்த போயம்க்கான ஷார்ட் சம்மரியாக இருக்குது. இந்த போயமாக அவங்க எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 1861 இல்லைனா 1862. இது எங்கே அப்படின்னா பேண்டன் ட்ராக் அப்படிங்கிற இடத்துல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த போயம் வந்து ரிலிஜியன் செக்ஷன்ஸ் ஆஃப் காபின் மார்க்கெட் அண்ட் அதர் போயம் அப்படிங்கிறதோட கலெக்ஷனான ஒர்க்காக இருக்குது. ஸோ இதோட நம்ம இந்த போயமுக்கான சமரியை கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த போயம் உங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்ன நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். அதை விட முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா மறக்காமல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.